22 மாத ஆட்சியில என்னத்தை தான் செஞ்சாரு? பக்கத்தான் ஹரப்பன் எஸ்கோ சாமிநாதன் 60 ஆண்டு கால ஆட்சியில மாயிக்கா பிஎன் செய்யாத ஒன்னத்தை செஞ்சு சாதனை படிச்சிருக்க. வாழ்ந்து முடித்த ஒருவனுக்கு இறுதியா செய்யும் மரியாதை தான் கருமக்கிரி. இதுல என்ன ஒரு அவலம்னா, 60 ஆண்டு காலமா சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் திருட்டுத்தனமா தான் மலாக்கா மாநில இந்தியர்கள் கருமக்கிரியை செய்ய வேண்டிய அவலம், அவமானத்தின் உச்சம். பக்கத்தான் ஹரப்பன் சாமிநாதன் முதல் முறையா மலாக்கா இந்தியர்களுக்கு தொலகோங் கடற்கரையில கருமக்கிரியை செய்ய 1.85 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தார். பக்கத்தரப்பன் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம 22 மாசத்திலேயே வந்து மஜித்தனா தொலகோங் என்ற இடத்த வந்து 1.85 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்தாச்சு. அடுத்த கட்ட வேலை வந்து அந்த கிராண்டு அந்த பட்டா போடுறது எங்களோட வேலை. ஆட்சிக்கு வந்த வெறும் 22 மாத காலத்திலேயே இந்த சாதனையை செய்து மலாக்கா இந்தியர்களின் தன்மானத்தை காத்தார். ஆகவே தொடர்ந்து வாக்களிப்போம் பக்கத்தான் ஹரப்பன் சாமிநாதனுக்கு. வணக்கம். மலாக்கா மாநில தேர்தலை முன்னிட்டு இன்று காடேக் தொகுதியில் போட்டி போட போகும் சகோதரரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். காடேக் தொகுதியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சாமிநாதன் அவர்களோடு ஒரு நேர்காணலை இன்று நடத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். சாமிநாதன், எப்படி இருக்கீங்க? முதல்ல பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரே அனைவருக்கும் என் பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் சொல்லணும். இருந்தாலும் எனக்கு சில பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. இங்கே வந்து பார்த்ததில் நான் நிறைய அனுபவங்கள், நாங்கள் சந்தித்த அனுபவத்தில் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கணும்னு நினைக்கிறேன். முதலில் நீங்கள் அரசியலுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது எனக்கு சிறு வயசில் இருக்கும் போல பார்லிமெண்ட் அறிகினு ஒரு டிவி சத்தில் வந்து அதை ஒளிபரப்புவாங்க. அப்போ வந்து ராத்திரி 11 மணிக்கு அதை ஒளிபரப்புவாங்க. அப்போ நான் முத பார்க்கும்போது மறைந்த தலைவர் கர்பா சிங் அவர் வந்து பேசும்போது எனக்கு வந்து அந்த ஈர்ப்பு தான் எனக்கு வந்து ரொம்ப அரசியலுக்கு வரணுன்றது. ஆனால் அது முன்னுக்கு எனக்கு நிறைய பேத்துக்கு உதவி செய்யணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அது அரசியலுக்கு வந்தது இல்லை, சும்மா உதவி செய்யணும். ஆனால் இந்த மக்களுக்கு உதவி செய்யும் போது அதில் நிறைய ஒரு வறுமுறை இருக்குது, அதை எப்படி செய்ய முடியும்? அப்போ அரசியலுக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக செய்யலாம் சொல்லி தான் நம்ம அது முழுக்க நம்ம இயக்கத்தில் இருந்தோம். ஸோ இந்த இயக்கத்தின் மூலியமாக இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னா அது அரசியலுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அது மூலம் அரசியலுக்கு வந்தோம். சரி, ஏதேதோ காரணத்துக்காக அரசியலுக்கு வருவாங்க, ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசியல் ஒரு தளமாக அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாரமாக காடேக் தொகுதியில் போய் வாக்கு சேகரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில வேளைகளில் நானும் என்ன யோசிக்கிறேன்னா, இங்கே வந்து வாக்கு சேகரிக்கவே வேணாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்க நிலைமை. எல்லோரும் உங்களை அவர்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கிறார்கள். அது எதற்காகனா, நீங்கள் செய்த சேவைக்காக கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கான அங்கீகாரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எது எப்படி இருந்தாலும் பெரிய சாதனைகளை செய்ய வேணும் அப்படின்னு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து இந்த மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினச்சிங்க. மற்றபடிக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அரசியலை ஒரு தளமாக அமைத்து கொண்டு உதவ வேண்டும் என்று நிறைய சிந்தனைகள், நிறைய எண்ணங்களோடு நீங்கள் வந்தீங்க. ஆனாலும் நீங்கள் பல சாதனைகளை செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து உங்களை சாதனைகளை நீங்கள் எட்டி பிடிப்பதற்குள் பல சோதனைகளை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தது. அந்த சோதனைகள் பலருக்கும் நாடு தழுவிய நிலையில் தெரியும். அதை நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு? ஏன்னா இதை நான் ஏன் கேட்குறேன்னா, நாங்களாம் அது பெரிய சோதனையாக பார்த்தோம். எப்படி தான் இதெல்லாம் எதிர்கொண்டு வரப்போறீங்களோ அப்படின்னு யோசிக்கிறப்ப வாக்கு சேகரிக்க போன வீட்டில் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வாக்கு வந்து அவருக்கு தான் போடுவோம். ஏன்னு கேட்டால்,
நாங்கள் இவ்வளோ நாளாக போடலை, ஆனால் இனி அவருக்கு தான் போடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு சோதனை காலத்தை கடந்து அவர் முத முதல்ல அவர் தொகுதிக்கு வந்த அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை எங்களுக்குன்னு கேட்டு உடனடியாக எங்களுக்கான உதவிகளை அவர் செய்தார் அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு சகோதரியாக உங்களுடைய கட்சி உறுப்பினராக அப்படியே நெகிழ்ந்து போனேன். அதுக்கான எப்படி எப்படி உங்களுக்கு இந்த உத்வேகம் வந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். அதாவது 2018 வந்து நாக்கா மாநில பக்கத்தரப்பு ஆட்சி எடுத்தோம். ஆட்சி எடுக்காத முன்னுக்கு நிறைய கனவுகள், அதாவது நான் இன்னொரு சமுதாயம், இது என்னோடய குடும்பம், என்னோடய சமுதாயன்றது என் குடும்பம், இப்படியாச்சும் என் சமுதாயம் வந்து வெற்றி பெற வேண்டும், எதுனா பொருளாதார அடிப்படையில், கல்வி அடிப்படையில், சமய அடிப்படையில், இது எல்லாமே வெற்றி படைவன்றது என்னோடய கனவு, ஒரு லட்சியமாக இருந்துச்சு. அப்போ நம்ம எதிர்கட்சியில் நம்ம பேச தான் முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதாவது இறைவன் அருளாலும் மக்கள் ஆதரவாலும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. 2018 வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஆலயத்தை எப்படி சரிப்படுத்துறது, பள்ளிக்கூடத்தை எப்படி சரிப்படுத்துறதுக்கு, பொருளாதார அடிப்படை இளைஞர்களுக்கு எல்லா திட்டமும் வச்சு நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கோம். 18 வந்து நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது, அந்த திட்டங்களை போட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது திடீர்னு வந்து இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு வந்துச்சு. என்னென்னா என்னோடய அனைத்து வேலையும் ஒரு தடைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒன்று நினப்பு இருக்குது, அதாவது சகோதரர் ஐ பி லிம்கோனிங் என்னை வந்து சிறையில் பார்க்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை வேறுமா இப்படி விட்டுட்டு இப்போ என்னை விட்டுருங்க, முத என்னோடய வேலையெல்லாம் நான் முதல் முடிச்சிடுறேன், அப்புறம் வேணுமா நான் தப்பு செஞ்சேன்னா அப்புறம் திரும்பி என்னை பிடிச்சி உழுக்கு போடுங்க, இந்த 5 மட்டும் முதல் நீ வெளி விடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ தப்பே செய்யலை, ஆனால் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கணுன்றது, அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து நீ மீண்டு தான் வரணும், அதனால் வந்து நீ வெளியாகிறதுக்குள்ள வேலையை போராட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம், கண்டிப்பாக நீ வெளியாகி என்ன செய்ய போகிறன்றதை முடிவெடுத்துக்கணும். 4 நான் உழுகிருந்தேன், அதாவது நான் பெற்ற இன்பத்தோடு நான் பெற்ற துன்பங்கள் தான் அது பெரிய லெவலில் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு மனதளவில். ஆனால் நான் செவ்வாய்க்கிழமை காலையில் 11:30 மக்கம்மா திங்கிலேருந்து நான் எனக்கு விடுதலை கிடைச்சிது. 1:00 மிளாக்கா மாதிரி முதலமைச்சரை போய் நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட போய் வந்தோடனே அவர் பார்த்தேன். அப்போ சொன்னார், 1 விடுமுறை எடுத்துகிட்டு குடும்பத்தோடு எங்காச்சும் லீவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இப்போ சூழ்நிலையில் வந்து நீங்கள் தொகுதி போகிறதுலாம் ஒன்றும் சரியாக இருக்காது, நீங்கள் போங்க, மக்கள் அதாவது இது ரொம்ப சூடாக இருக்க டைமில் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு வீட்டுக்கு போயோன்னா என் குடும்பத்தை ஒரு எங்கள் குடும்பத்தோடு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு என் மனசு கேட்கல, நான் 100 போட்டிருப்பேன், அந்த சட்டை தான் அதிகமாக போட்டிருப்பேன், அந்த சட்டையை போட்டுட்டு பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் செவ்வாய்க்கிழமை காடிக்கு கடை அப்போ பசாமலாமே நான் முதல் இறங்கி நடந்து வரேன். நான் நடந்து வரும்போது ஒரு இந்தியர் நம்ம தமிழாளி ஒருத்தர் வந்தவொடனே என்னை பார்த்தனு கட்டி பிடிச்சி வந்துட்டீங்களா வைபி அப்படி சொன்னார். அந்த எனக்கு அந்த இன்னும் எனக்கு அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது அந்த நிகழ்ச்சி. அப்போ நான் நடந்து போகும்போது அங்கே மலாய்க்கிறங்களை பார்த்துட்டு வைபி சிறப்பாலையே போக்கரிச்சா அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப மனதில் வந்து ஆழமாக பாஞ்சிச்சு. அப்போ மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், வேலை செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவங்க எனக்கு நடந்த அதாவது பல விஷயம் சொன்னாங்க, ஆனால் மக்கள் அதை யார் எதுவுமே பொருட்படுத்தலை. வைபி நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அப்படிதான் சொல்லி தான் அப்படின்னா சீனர்கள் சரி, அது இன்னும் எனக்கு ஒரு பல மடங்கு எனக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அதாவது மக்களுக்காக கண்டிப்பாக 20 உழைக்கணுன்றத ஒன்று, அதாவது நான் இந்த பிரச்சனை முன்னுக்கே வேலை செய்கிறதோட பிறகு ஒன்று 2 வேகமாக வேலை செஞ்சேன். அதாவது என் மக்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத நான் இன்னும் அழுத்தமாக நின்று நான் அந்த 4 இருந்து வந்து உண்மையிலேயே வந்து பெரிய துன்பத்தை வந்து எனக்கு நான் பெற்ற துன்பத்தோட என்னோட பெற்ற தாய், என் குடும்பம், மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிறைக்கு போகும்போது என் மனைவி அப்போ தான் 2 பிள்ளைக்கு கர்ப்பமாக, ஸோ பெரிய லெவலில் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்தேன். அது ஏன்னா நான் அதிகமான நேரத்தை என் நேரமே என் செலவு பண்ணது வந்து மக்களுக்கு தான், என் குடும்பத்துக்கு நான் வந்து நேரத்தை ரொம்ப குறைவாக கொடுத்துருப்பேன். அது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தீபாவளி கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, கேலண்டர் எடுத்துகிட்டு நான் சொன்னேன், எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு வெளியவானு, நான் சொன்னேன் இல்லை காடிக்கு ரீபோட்டு ஓட்டெலாம் பறந்து போச்சு, ஸோ அதனால் வந்து நான் அந்த மக்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா கேலண்டர் எடுத்து போட்டு இதில் 1 நீ காமி எப்போ உனக்கு லீவுன்னு காமி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், என் குடும்பத்தை பக்கத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, ஆனால் என் மக்கள் பக்கத்துக்கு நான் முடி தான் இருக்கேன், அதனால் நாங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ தான் அந்த 4 எனக்கு என் குடும்பத்தை நினச்சி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் ஒன்றுமே ஒவ்வொரு ஒன்றுமே செய்யலை என் குடும்பத்துக்கு, அதாவது நேரத்தை செலவு பண்ணல அப்படின்னு. ஆனால் இந்த சூழ்நிலை என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு கசத்தை கொடுத்துட்டுன்னே சும்மா எனக்கு ரொம்ப வேதனையாச்சு.
ஆனால் இறைவனோட புனிதலும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் நம்மளே இந்த வேலையில் வந்து என்னோடய தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு உங்களோட பிரார்த்தனை இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் விடுதலை இருக்க முடியாது. இது எங்களுக்கு வந்து சோதனை, அதாவது எங்களோட 12 பேர் மத்தியிலையும் சேர்த்து நான் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களோட இறைவன் பிரார்த்தனை இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் விடுதலை இருக்க முடியாது என்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேலையில் உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்து, ஏன்னா இந்த சம்பவமெல்லாம் நடந்தப்ப நாங்களும் வந்து எல்லாம் பார்க்குற போது அந்த சூழ்நிலைகள், அந்த குடும்பம், உங்கள் மனைவி பட்டப்பாடு, உங்கள் உறவினர்கள், உங்கள் அம்மா அப்பா, அவங்க கூடலாம் நின்று ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அது அப்படியே நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அப்படி நிழலாக தெரிகிறப்ப என்னால் அந்த 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 உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு, உங்களோடு இந்த பிரச்சனையில் சிக்கி தவித்த மற்ற சக சகோதரர்களுக்கும் இந்த வேலையில் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களோட அந்த மன தைரியம் இப்போ அதெல்லாம் கடந்து, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த துன்பம் கடந்து வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம், அரசாங்க மாற்றம், நிறைய கனவுகளோடு வந்தீங்க இல்லையா. இதில் நான் வந்து நீங்கள் வந்த பிறகு ஒரு முறை மலாக்காவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் வந்து பார்த்த பொழுது மலாக்கா அந்த மாநில நடுவில் போய் சில பதாகைகளெல்லாம் நான் பார்த்தேன். அந்த பதாகைகளை பார்க்குறப்ப என்னை மனசை ரொம்ப கவர்ந்த ஒரு சாலையோட பேர் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2-3 வருஷமாக அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் இதை பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பதாகையில் நான் பார்த்த பொற்கொள்ளர் சாலை அப்படின்னு இருந்தது. இந்த பொற்கொள்ளர் சாலைன்ற அந்த வார்த்தையை படித்தோன்னு அது அந்த ஒரு தமிழராக, ஒரு தமிழ் பள்ளி, முன்னாள் தமிழ் பள்ளி மாணவியாக, தமிழ் ஆர்வலராக எனக்கு அங்கேயே நின்று குதித்து சத்தம் போட்டு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மலேசியாவில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்கள் சார்பாகவும், மலாக்கா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இந்தியர் தமிழ் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு இந்த வேலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சாலை மட்டும் கிடையாது, இன்னும் பல சாலைகளுக்கு நீங்கள் தூய தமிழில் பெயரிட்டிருக்கிறீங்க. கோல்ட்ஸ்மித் ரோட் அப்படிங்கிறத அப்படியே கோல்ட்ஸ்மித் சாலை அப்படின்னு மாற்றாமல் பொற்கொள்ளர் சாலை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எங்கள் காதில் நுழையும் பொழுதே அந்த தூய தமிழ் வார்த்தை வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பை கொடுக்குது எங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். சாமிநாதன் என்ன செஞ்சார் மலாக்காவுக்குன்னு கேட்குறவங்கக்கிட்ட நான் தயங்காமல் சொல்லுவேன், என்ன செய்யலை. இந்த மாதிரி ஒரு மற்ற மாநிலங்களில் ஒரு பதாகையில் தமிழ் எழுத்து ஒன்று வைக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ பிரச்சனை, குதிரை கொம்பாக இருக்கிற வேலையில் 11 சாலைகளில் வந்து நீங்கள் தமிழ் எழுத்துக்களை பொறித்து அதுலேயே ஒரு சாலைக்கு குறிப்பாக அந்த பொற்கொள்ளர் சாலை அப்படின்னு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இதை விட இந்த தமிழ் இனத்துக்கு வேறு ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, சாலைக்கே நீங்கள் பேரிடும் பொழுது அவ்வளவு சிரத்தை எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறப்ப கண்டிப்பாக மலாக்கா மாநிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அவர்களுடைய உயர்வுக்கு நீங்கள் நிறைய பாடுபடுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தீங்க. அப்போ இந்த 22 மாதத்தில் நீங்கள் இது செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். அதோடு இங்கே இந்த மயான கிரிகை செய்கிறதுக்கான பிரச்சனைகள், சில காணொலிகளை பார்த்தேன், அதுவும் மிகப்பெரிய சாதனையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் பேசும் பொருளாக இல்லை. இதை பற்றியெல்லாம் பேசாமல் என்ன செய்தார், என்ன செய்தார் என்று சிலர் கேட்கும்பொழுது அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தாலும் கூட நீங்களே நீங்கள் செய்த இந்த சாதனைகளை இப்போ சொல்லி தான் ஆகணும். நீங்கள் சொல்லாமல் இருந்தது உங்களுடைய தவறுன்னு கூட நான் சொல்வேன்னா, இதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம செய்யணுமே அப்படின்னு. ஆனால் அரசியலில் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் சாமிநாதன், இந்த சாலையில் பெயர் அமைச்சது ரொம்ப சுலபமாக அதை செஞ்சுருக்க முடியாது. அதற்காக நீங்கள் பல சிக்கல்களை எதிர்நோக்கியிருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் சாதிச்சிங்க? இந்த மயான கிரிகை விஷயம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது நம்ம செஞ்சது அனைத்துமே வந்து மக்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஏன் நம்ம வந்து சிந்தித்து செயல்பட முடிஞ்சுன்னா, என்னை பொறுத்துக்கு நான் என்றைக்கும் மக்களோடு தான் இருப்பேன். நான் மக்களோடு இருந்து மக்களோடு இருந்தனால எனக்கு என்னோடய சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை நான் நன்கு அறிஞ்சிக்கிட்டேன்.
நான் முதல் வந்து சரி என்னென்ன விஷயத்தை வந்து கொண்டு வரணும், எது இதை செய்தால் என் சமுதாயம் முன்னேறும், இதை செய்தால் என் சமுதாயக்கு ஒரு நன்மை அடையும் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நான் கத்திட்டேன். அப்போ அந்த 8 அம்சத்துக்களை வச்சு நான் செயல்பட்டேன். தமிழ் பள்ளி, இடைநிலை பள்ளி, ஆலயங்கள், பொருளாதாரம், கோப்ராசி, விளையாட்டு, அப்புறம் விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய 8 அம்சங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சு நம்ம செஞ்சோம். அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம புருஷத்துவம் ரிஜிஸ்டர் பண்ணி இது எல்லாமே செஞ்சோம். அப்புறம் நம்ம மெயினாக பார்த்தது என்னென்னா, அந்த இந்து அண்டமன் போர்டு, அந்த இந்து முழக்கால வந்து இந்து அண்டமன் போர்டு வந்து 1905 வந்து அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அமைக்கப்பட்டது. கடைசியாக முழக்கால வந்து இந்த இந்து அண்டமன் போர்டு வந்து 1968 வரைக்கும் இருந்துச்சு. அது பிறகு அந்த செயலகத்திலே இல்லை. அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாச்சும் தேடி எடுத்து அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, ஏன் பிரிட்டிஷ்காரன், அதாவது உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷு, ஏன் அவன் இந்த விஷயத்தை கொண்டு வரணும், அதை கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போம் சொல்லிட்டு தான் அந்த போய் தொடர்ந்தேன். அப்போ பார்க்கும்போதே அவன் முன்னே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கான். அது அவன் அவன் நம்மளோட புத்தி தெரியாமல் நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவன் எல்லாமே அந்த இந்து என்ன பண்ண போட்டுக்கு, அதாவது இந்து வர வரையும் அது உள்ளுக்கு எல்லாமே இருக்குது. கலை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, பொருளாதார விஷயம் இருக்குது, விளையாட்டுத்துறை இருக்குது, ஆலயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அதை நம்ம எப்படி கொண்டு போகணும், இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ கோடி கொடுத்துட்டாங்க, கணக்கு கோடி கணக்கு கொடுத்துட்டாங்க அந்த பல வருஷமாக. ஆனால் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிட்டுமா பார்த்தோம்னா இல்லை, அப்படியே தான் இருக்கும். இது ஏன் சொன்னால், நம்மளுக்கு ஒரு டாசர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, அதாவது ஒரு கொடுக்குற விஷயத்த பணத்தை அதை எப்படி போய் சரியான சம்மந்தப்பட்ட பேர்த்திட்ட சம்மந்தப்பட்ட போய் பணம் சேருதான்றதை பார்க்குறோம். இது சரியா இல்லாமல் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ காசு ஒதுக்கினாலும் அந்த வளர்ச்சி நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த சிஸ்டம் உருவாக்கணும். இந்த சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இது நடைமுறை கொண்டு வரணும். இப்போ ஆலயங்கள், எத்தனை ஆலயங்கள் இருக்குது நாக்கால் வந்து, எத்தனை ஆலயம் இருக்குது, எத்தனை ஆலயங்கள் தோட்டப்படுத்தல் இருக்குது, எத்தனை ஆலயங்கள் சொந்த நிலத்தில் இருக்குது, எத்தனை ஆலயங்கள் இந்து தர்மப்படி நடக்கின்றன, எத்தனை ஆலயங்கள் குலதெய்வ வழிபட்டுருக்குன்னு, இப்போ இது எல்லாமே நம்ம கணக்கு இருக்கா இல்லை. எத்தனை இடுகாடு இருக்குது, எத்தனை இடுகாடு வந்து தோட்டப்படுத்தல் இருக்குது, எத்தனை இடுகாடு சொந்த நிலத்தில் இருக்குது, எத்தனை இடுகாடு வந்து நிலம் வந்து பராமரிக்காமல் இருக்குது, இது எல்லாமே அதான் சொன்னால் நம்மளுக்கு டாட்டா பேஸ் இல்லை. அப்போ இது எல்லாமே கொண்டு வரணும் சொன்னால், இது எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம திட்டத்தை திட்ட முடியும். ஏன் திட்டத்தை திட்ட முடியுமா, உண்மையிலே என்ன தேவை அதுக்குள்ள திட்டத்தை திட்ட முடியும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தேவை தெரியாமலே நம்ம ஒரு மானியத்தை கொடுக்குறோம், எவ்வளோ தேவை தெரியாமல் ஒரு திட்டத்தை போடுறோம். அதனால தான் எனக்கு பிரச்சனை. இப்போ இது எல்லாமே நாங்கள் தேவை காரியத்துக்கு நாங்கள் திட்டத்தை போடுவோம். இப்போ தமிழ் பள்ளிக்கு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சோம், எப்படி பின்தங்கிய மாணவர்கள், ஏன் நம்ம சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வராங்க, அப்போ அந்த பெற்றோர்கள் சூழ்நிலை என்ன, அந்த பெற்றோருக்கு என்ன வேலை செய்கிறாங்க, அந்த மாணவர்கள் ஏன் அந்த கல்வியில் பின்தங்கிறாங்க, ஏன் யூபிசிஆரில் நம்ம வந்து அவ்வளோ கவனத்தை செலுத்துவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அங்குள்ள பெற்றோர்கள் சங்கம் ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த 6 படிக்கிற பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆரம்பிச்சிடுவாங்க, டியூஷனை போட்டு அந்த பிள்ளைங்களை போட்டு அவ்வளோ புஷ் பண்ணி அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த மாணவன் 6 தான் பின்தங்குறானா இல்லை 1 பின்தங்குறானா, 1 பின்தங்கிய மாணவன் தான் 6 வரைக்கும் அப்படி போகிறான். அப்போ உண்மையிலேயே நம்ம பார்த்தா அடிப்படையிலே நம்ம சரிப்படுத்தணும். நம்ம அடிப்படையில் சரிப்படுத்தாமல் நம்ம 6 போகிறோம். இதை திட்டத்தை வந்து தலைமையாக செய்ய வந்தது, என்னோட நோக்கம் வந்து ஒரு ஒரு திட்டத்தை நான் கொண்டு வரும்போது சம்மந்தப்பட்ட விஷயத்தை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சம்மந்தப்பட்ட இடத்துல பேசுவேன். அப்போ அதனால தான் எங்களால் 11 அதாவது 22 எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது 11. இந்த 11 நிறைய திட்டத்தை வந்து நான் கொண்டு வர முடிச்சேன்னா நான் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுறதுனால. அப்போ நான் 21 தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு பேசினேன். அதாவது கேட்க முன்னாடி 3 நம்ம மீட்டிங் போட்டிருக்கேன், அவங்க கூட நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அப்போ அவங்கள்ட்ட கேட்பேன் இந்த மாதிரி என்ன பிரச்சனை. அப்போ அவங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் மலாக்காவில் 21 தலைமை ஆசிரியரும் எனக்கு நான் இருக்கும்போது நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தமிழ் பள்ளி விஷயத்தில் அவங்க நிறைய எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களும் நான் கலந்து உடைப்பேன். அப்போ நான் சொல்லாமல் கூட சில பள்ளிக்கு போவேன், போய் பார்ப்பேன் அந்த பள்ளி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ஏன்னா என்ன நோக்கம் வந்து ஒரு சுத்தமாக போகணும் அப்படின்ட்டு என்னோடய நோக்கம். அப்போ அந்த 1 பிள்ளைகளை வந்து சரிப்படுத்து அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தோம். அப்புறம் இடைநிலை பள்ளிங்க, என்ற ஒரு ஆசிரியர் சொன்னாங்க இடைநிலை மணக்கா பதாவோட இடைநிலை பள்ளிங்க, ஏன் யூபிசியில் சிறப்பான தேர்ச்சி எடுக்கப்படுற பிள்ளைங்க ஏன் இடைநிலை போய் போய் சில பிள்ளைங்க வந்து அந்த தேர்ச்சியை வந்து இறங்கி போயிடுவாங்க. 6 எடுக்கிற பிள்ளைங்க யூபிசியில் 6 எடுக்கிற பிள்ளைங்க செகண்டரி ஸ்கூல் போயோடனே அந்த தேர்ச்சி இறங்கிடுது. என்ன சூழ்நிலை, அவங்களுக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை குடும்ப சூழ்நிலையா, இது எல்லாமே. அப்போ நான் இடைநிலை பள்ளியோட ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 2 மீட்டிங் போட்டேன். அப்போ ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, நான் 20 அந்த துறையில் இருக்கேன், மொதல் மொதல் ஒரு ஆட்சி குழுவில் எங்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட கருத்து கேட்டது நீங்கள் தான் அவங்க சொன்னாங்க முதனே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு என்ன தேவைன்றது, அது மூலிமா நம்ம ஒரு திட்டத்தை தருவோம். எங்கள் வேலை நாங்கள் அரசியல்வாதி, நாங்கள் பொறுப்புள்ள எங்கள் வேலை ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது மூலிமா சமுதாய நன்மை எடுத்தேன். அப்போ அந்த திட்டத்தை நாங்கள் எப்படி கொண்டு வரோம்னு சொன்னால், சம்மந்தப்படுறவங்க பேசி அது ஒரு சரியான திட்டம் வரும்போது அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்கள் வேலை. அப்போ நான் 21 முழக்கவள எல்லா இடைநிலை பள்ளிவாசிகள் கூட்டு பேசும்போது அவங்க கருத்தில் கொடுத்தாங்க, இது இப்படி செஞ்சால் மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்கிட்டா இருக்கும் அப்படின்னு.
அப்போ அதுக்கு ஒரு பிரசத்துவம் அமைச்சோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டாக்டரு லாயர்ஸ் இவங்க எல்லாமே புதிய நான் அமைச்ச எல்லா பிரசத்துவமே யாருமே நான் அரசியல்வாதிக்குள்ள கொண்டு வரல. நான் யாருமே அரசியல்வாதிக்கு என்னோட நோக்கம் என்னன்னா சம்மந்தப்பட்டவங்களை அந்த அந்த துறையில் சம்மந்தப்பட்டவங்களோ இல்லையா கொண்டு வரணும்னு. முக்கியமாக விளையாட்டுத் துறையில் நம்ம மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி விளையாட்டில் நீங்கள் விளையாட்டில் நீங்கள் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி பெருமையத்தை எடுத்துங்க எல்லாமே அதில் ஒன்று நிறைய பேர் வாழ்க்கையை முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்மளோட மாணவர்கள் அந்த விளையாட்டுத் துறையில் போய் சேர முடியல? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்து இந்த அந்த படிச்சிருக்காரு, சயின்ஸ் ஸ்கூலில் போய் படிச்சிருக்காரு, அவர் இதுக்கு அனுபவம் சொல்லி அப்போ அவர்களுக்கு சொன்னேன். அப்போ அவர் என்ன என்ன சொன்னான்னா, மானியம் உள்ள பெற்றவர்கள் பொருளாதாரம் நல்லாயிருக்கு, அவங்க அவங்க பிள்ளைங்களை பிடிச்ச விளையாட்டு துறையில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் திறமையான பிள்ளைங்க நம்ம தமிழ் பிள்ளை படிக்க போடுங்க, அவங்களுக்கு அந்த கோச் அனுப்புறதுக்கு ஒரு விளையாட்டு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த திறமை இருக்க வெளிக்காட்டுறதுக்குள்ள வசதி யாருமே சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. அப்போ திறமையான மாணவர்கள் விடுபட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சரி இதுக்கு என்ன செய்வோம்? அப்போ அவர் சொன்னார், முத தமிழ் பள்ளிகளை படிக்கிற ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்கும்போது அவங்க கட்டுக்கட்டு அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த மாணவர்க்கு திறமை இருக்கு. அப்போ அந்த பேசிக் அந்த விளையாட்டுத் துறையை அந்த மாணவர்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்த கட்டமாக கோஷிக்கு போவோம். ஸோ அந்த பேசிக் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம அமைச்சோம், வெற்றி அடையலை, ஆனால் அடித்தளம் போட்டாச்சு. கபடிக்கு ஒரு முத முதல் நாங்கள் செஞ்சது வந்து கபடி, ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு அந்த கபடி எப்படி விளையாடுது, முதல் ஆசிரியர்கள் விளாண்டோம். சர்ச் போட்டி இதெல்லாமே நம்ம செஞ்சோம் தமிழ் பிள்ளை தமிழ் ஸ்கூலில். ஆலயத்துக்கு நீங்கள் ஆலயம் சொன்னீங்கன்னா, மழைக்கால வந்து எத்தனை ஆலயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. கும்புற போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி நம்ம அது நான் ஓச்சிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு ஐயா தோக்கா நாராயணசாமி மழைக்கால ரொம்ப அறிமுகத்தோன்னு அவர் வந்து என்னை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆய்வு செய்ய போகிறோம் ஆலயத்துக்கு. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், என்னோட முத நன்றி சொல்கிறேன், என்னோடய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து அந்த சிஸ்டம் வேணும், எனக்கு தெரியும் எத்தனை ஆலயம் இருக்குன்றது. நான் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன், மானியம் கொடுத்து அப்புறம் அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அவர் கேட்ட என்ன டாக்குமெண்ட் கேட்டால் கொடுக்குறதுக்கு அவர் எல்லாம் அவரும் நிறைய உழைப்பை போட்டு எத்தனை ஆலயங்கள் இருக்குன்றதை எல்லாமே ஒரு ஆய்வு பண்ணி கொண்டு வந்தார். அப்போ அந்த இந்தியன் அமெண்ட்மெண்ட் போட்டை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 1988 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வரும். அது திரும்பி வந்து இப்போ உள்ள சட்டத்துக்கு மாற்ற சொன்னால் சட்டமன்றத்தில் போய் கொண்டு போய் அதை அப்போ கொண்டு தான் முடிவு வரும். அப்போ சட்டமன்றத்தை கொண்டு போக மண்ணுக்கு எல்லா ஆலயத்தையும் கூப்பிட்டு அந்த விளக்கத்தை கொடுக்கணும். அதாவது இந்த இது ஏன் நம்ம கொண்டு வரோம், இந்த வர வர ஏன் கொண்டு வரோம், இதனால் வந்து ஆலயத்துக்கு என்ன நன்மை சொல்லி அதை கொண்டு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து சட்டமன்றத்தை கொண்டு போகணும்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து அழைப்பு கொடுத்துடணும். 135 ஆலயங்கள் வந்திருந்தாங்க. பின்னங்கிலேருந்து நம்ம சகோதரர் வைபி சதீஷ் இருந்தார், அந்த இந்து ஆரோக்கிய சேவை செக்ரட்டரி இருந்தார், அவங்களும் அவங்க கருத்துக்களை பரிமாறிட்டாங்க. அப்போ நம்ம வந்து விளக்கத்தை கொடுத்தோம், இது ஏன் நம்ம கொண்டு வர போகிறோம், எப்படி என்ன சிஸ்டம் கொண்டு வர போகிறோம், யானைகளும் எப்படி செயல்படணும் அப்படி சொல்லி நம்ம கொண்டு வரும்போது என்னோடய திட்டத்தை பார்த்து அவங்க வந்த அனைத்து ஆலயத்தலைவர்களும் நிர்வாகப்படணும் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் இந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வாங்க, இதெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு நன்மை இருக்குது அப்படின்னு. அடுத்த கட்ட போகட்டுமே நம்மளுக்கு 4 மாதம் லீவில் ஒன்றுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒன்று இந்த இடுகாடு என்னோட 2-3 இடுகாடு, அசான் தோட்டம் இடுகாடு, அப்புறம் முக்கிய கஜாங் முக்கியம் தாங்க இடுகாடு 4 ஏக்கர் 5 ஏக்கர் பாய்க்கிறது 1 ஏக்கர் மிச்ச ஏக்கர்லாம் அப்படியே கோசமாக இருக்குது. அப்போ போய் பார்த்தேன், நானே போய் பார்த்தேன் இடுகாடு எப்படி இந்த நிலத்தை வந்து அங்குள்ள விவசாயம் பண்ணுறது கொடுக்கலாம், இல்லை வேறு என்னச்சு செய்யலாம், கோசமாக தான் இருக்குது, ஒன்றும் பாகாரம் இல்லை நிறைய ஒன்று. சரி இதெல்லாமே ஒரு எடுக்கணும். அதாவது உண்மையிலே எத்தனை மணக்கள் எத்தனை இடுகாடு இருக்குன்றன, இந்த இடுகாடு யார் பராமரிக்கிறது, இந்த இடுகாடு பிரச்சனை இது, அதாவது அந்த இடுகாடு அங்கே தான் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் 63 வருஷம் ஆச்சு, ஒன்றைக்கும் ரோடு பிரச்சனைன்றாங்க, பார்க்கற இல்லைன்றாங்க. அப்போ ஏன் அதெல்லாம் அடிப்படை பிரச்சனை, இதெல்லாம் பக்கமாக தீர்த்து இதெல்லாம் தீர்த்து முடிச்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த அடிப்படை பிரச்சனையை ஏன் தீர்க்க முடிச்சோம்னா, அங்கே உள்ள நிர்வாகத்துகளுக்கு இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் தீர்க்க முடியுன்றது அது அவங்களுக்கு தெரியல. அப்போ இது எல்லாமே நம்ம ஒரு இடம் வாசித்த மாதிரி உருவாக்கிட்டு சொன்னால், ஓகே உங்கள் எடுக்காடா என்ன பிரச்சனை, ரோடு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குமே, உங்கள் ரோடு பிரச்சனையா பாகார பிரச்சனையா எப்படி செய்யணும் அப்படின்னு அவர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், பொது போல் மக்கள் இந்தியா நோக்கி மிளக்கா தொடங்கும். அப்போ அவங்க வேறு என்னென்னா, மிளக்கோவில் எல்லா இடுகாடுமே அவங்க பராமரிப்பாங்க, அவங்க எடுத்துக்கிறது இல்லை, அவங்க அவங்க மேனாக இருந்து வழி கட்டுவாங்க. அப்போ அந்த வழி கட்டும் போது அப்போ இந்த இடுகாடு எல்லாமே பராமரிப்பு அழகாக இருக்கும் சொல்லி தான் அது கொண்டு வந்தோம். ஆனால் சில இடுகாடு வந்து அந்த பிரசத்தம் கீழே இருக்காங்க, சில கடை வந்து டஸ்டாக பண்ணல. அப்போ இப்போ வந்து நம்ம ஜெலுத்தவங்கோட எரிக்கிற இடத்த வந்து நம்ம அந்த பொருத்துவம் பார்த்துருங்க. இப்போ மானியம் கிடைக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆதாயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் நம்மளுக்கு கிடைச்ச ஆதாயத்தை வந்து தமிழ் பள்ளிக்கு மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதாவது கோவிட் டைமில் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் 500 வள்ளி கொடுத்தோம். அப்புறம் இந்த கோவிட் டைமில் வந்து 200 குடும்பத்துக்கு 10,000 வள்ளிக்குள்ள பொருட்களை வாங்கி கொடுத்தோம். மானியம் இருக்குது, அதாவது நம்ம சிஸ்டமாக செய்யும் போது அதை போய் மக்களுக்கு அடையுது.
ஸோ இது நாங்கள் எடுத்து ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷத்துல நம்ம வந்து அங்கே செலவு பண்ண முடிஞ்சு. அப்புறம் ரெண்டு வருஷமா, அதாவது மொதல் வருஷம் வந்து எந்தெந்த எடுக்காடு வந்து பொருத்தவங்க யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து தீபா டைமில் கொஞ்சம் ஒரு தொக்கனை கொடுத்தோம் எடுக்காடு சுத்தம் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் வந்து 10 எடுக்காடு வந்து பதிஞ்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து 200 கொடுத்து சொல்லி எடுக்காடு இது நம்மளால் முடிஞ்சது. அப்போ நம்ம வந்து அந்த மஞ்சத்தினா மக்கள் மலக்கா மக்கள் பேர் அது 61 ஆண்டுகள் நம்மளுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை, அதாவது இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை. என்னென்னு சொன்னீங்கன்னா ஈமக்கறி இடம் ரொம்ப பேர் கேட்டாங்க, ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதாவது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்மானோட வாழ்கிறானோ அந்த அளவுக்கு அவர் கடைசி, அதாவது கடைசி லாஸ்ட் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க, கடைசி மரியாதை கொடுக்கறது. அப்போ ஒரு குடும்பம் 14 நம்ம இந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா 14 சைவமாக இருந்து அந்த 15 குடும்பமே கண்முழித்து அந்த விடைகளில் அந்த அஸ்தியும் சரி அந்த பிண்டத்தை அதுக்கு முன்னோருக்கு பிண்டத்தை வச்சு அங்கே போயிட்டு கடற்கரை ஓரில் ஒரு பூஜை செஞ்சு கடைசி விடுவாங்க. இது என் கண்ணால் நான் பார்த்தது. என்னோட நண்பர் அவர் அப்பா தவறி போயிட்டார், நான் போயிருந்தேன். செஞ்சிகிட்ருக்காங்க அவர் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் செஞ்சிகிட்ருக்காரு. பாதி நேரத்தில் மனம் வந்துடுச்சு. மனம் வந்தோடனே அந்த பூஜையே பாதி நின்றுச்சு. ஏன்னா பெரிய மழை மழை வந்தோடனே அப்போ அந்த எனக்கு அந்த அந்த பார்த்த அந்த சூழ்நிலை நான் பார்த்தேன். அவர் மகன் கஷ்டப்பட்டது அந்த அவளுக்கு அவர் கஷ்டப்பட்டுரு மன உளைச்சல. அப்போ ஒரு காடியில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். எங்களோட என்கிட்ட சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த நண்பருக்கு இது எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை ஆச்சு அவர் சொல்ல முடியல. அப்போ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை பக்கத்து நான் ஆட்சிக்கல பக்கத்தில் போன ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதான். ஏன்னா அந்த வேதனை நான் உணர்ந்தேன் அவரோட அந்த இது. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே இல்லை நாங்கள் நல்லா செஞ்சு முடிச்சாச்சு அப்படி சொல்லி அந்த மறைச்சி நாங்கள் இது பண்ணோம். அதை தான் எனக்கு அது விரி வந்தோடனே எப்படாச்சும் இது தீர்த்துடணும் அப்படின்னு. ஆனால் தீர்க்கிறது வந்து சும்மா இல்லை, அந்த இடத்த எடுத்து மட்டும் அது புறம்போக்கு இடத்த எடுத்துக்கிறவங்க இல்லை. ஒரு சிஸ்டம் எப்படின்னா அங்கே ஒரே ட்ரிபோட அதாவது மலேசியாவில் இல்லாத மாதிரி, அது 5 பேர் உலகாக உட்காந்து சாங்கை செய்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு மண்டபம் அங்கேயும் மொட்டை அடித்து குளிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பக்கத்திலே சிவன் கோயில் அதை கொஞ்சம் பேர் வடைச்சாங்க ஸ்கூல் கட்ட முடியல சிவன் கோயில் கட்ட போகிறோம் இல்லை அது ஒரு திட்டம். அதாவது எல்லாருமே ஒரே இடத்துல அந்த விஷயம்தான். அப்போ எல்லாமே ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ சிவன் கோயில் அங்கேயே அர்ச்சனை பண்ணிட்டு போகிற மாதிரி மணாக்கா வந்து ஒரு சுற்றுலா மாட்டினான். ஸோ அதை நான் என்னோட கனவு சொன்னேன், அது வந்து வெற்றி அடையமோ இல்லைன்றது அதான் திட்டம். ஒரு பெரிய சிவன் கடலை பார்க்குற மாதிரி. அப்போ அந்த சிவன் கடலை பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளையோ இந்தியர்கள் வந்து இங்கேருந்து நேபாளுக்கு போகிறாங்க. அந்த அது ஒரு பெரிய சுற்றுலா இழுக்கிறது. ஸோ இது எல்லாமே வச்சு தான் சொன்னேன் அந்த திட்டம். நம்ம வந்து சின்னதாக போடல, நம்ம பெரிய லெவலில் போகிறோம். ஆனால் அது எத்தனை வருஷம் பிடிக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்தை திட்டணும், தலைமைத்து வந்து திட்டம். அந்த திட்டத்தை வச்சு தான் நம்ம வந்து 1.8 ஏக்கரை வந்து நிலத்தை வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நம்ம ஒதுக்குறோம். ஒதுக்கி அடுத்த கட்ட வேலை உடம்புல தான் வந்து நம்மளை ஆட்சி மன்றம் ஏற்படுத்து. பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அது இருக்குது இல்லை 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 இல்லைன்ற சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஆனால் அதிகமான இந்திய மக்கள் மனக்கள் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம கொடுத்தது உண்மை இல்லைன்றது அவங்க தான் போய் பேசுகிறாங்கன்றது அது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. சரி அடுத்த கட்டமாக நம்ம போனது வந்து பொருளாதாரம், அதாவது நம்ம இந்திய சமூகத்தை எப்படி பொருளாதாரம் அடிப்பேன் நான் போய் பார்த்தேன். விவசாயத்தில் எப்படி வந்து நம்ம இந்தியர்களை வந்து ஆர்வம் இருக்காங்க, நம்ம இளைஞருக்கு ஆர்வம் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற திறமை அவங்ககிட்ட இல்லை. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 நம்பர் செய்வாங்க, செஞ்சுட்டு போய் பார்க்கும்போது ஒரு 6 3 மாதம் செய்வாங்க, அப்போ தான் லாஸ். அதோடு அவங்க வந்து அந்த ஈடுபாடு இருக்காமல் போயிடும். சரி நான் போய் பார்த்தேன், அந்நீர் ஒவ்வொரு செய்கிறாரும் வெற்றி அடைகிறாரு. அப்போ பார்த்து அவர் சொன்னார், இல்லை எங்களுக்கு தெரியணும் இந்த மாதம் என்ன சயிறு போடணும்னு, அடுத்த மாதம் என்ன காய்கறி போடணும்னு, அதுக்கு அடுத்த மாதம் என்ன காய்கறி போடணும், சீன மிளகு என்ன காய்கறி போடணும், மலைக்கரை மிளகு என்ன காய்கறி போடணும், தீபாவளிக்கு என்ன காய்கறி போடணும், பாண்டாம் மாதம் மழை காலத்தில் என்ன காய்கறி போடணும், அந்த நாலேஜ் அவருக்கு இருக்குது. அப்போ அவனு ஸோ இது ஏன் நம்பட்டில் அப்படின்னு மார்க்கெட் சொல்கிறார், இல்லை எங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது, அப்போ நாங்கள் எப்படி தான் விற்றுருவோம்னு. ஓ இது எல்லாம் சரி பண்ணணும். அப்போ எப்படி நம்ம வந்து இதை பெரிய லெவலில் கொண்டு போகிறது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து அது ஒரு திட்டமாக இருந்துச்சு. சரி ஒரு அப்போ நான் வந்து கோப்பராசியோட மீட்டிங் உட்காந்து போகணும். இந்த அரசாங்கம் வந்து நிறைய கோப்பராசிக்கு வந்து கிராண்டு கொடுக்குறாங்க, அந்த கோப்பராசி மெம்பருக்கு வந்து அந்த கிராண்டு சிஸ்டமாக போகும்போது. சரி அரசாங்கம் நிலத்தை எப்படி எடுக்கிறது, அப்போ ஒரு ஒரு ஆளுக்கு நிலத்தை அப்ளை பண்ணுறதோட மொத்தமாக ஒரு 50 100 ஏக்கர் வாங்கி அதில் ஒரு ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுத்தா ஓகே தானே. சரி அப்போ ஒரு கோப்பரேசி ரிஜிஸ்டர் பண்ணுவோம், அந்த கோப்பரேசி மூலிமா யார் யாருக்கு ஆர்வம் இருக்குது சரி எல்லாமே வாங்க, கிராண்டு வந்து கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணுவோம், இது மூலம் பண்ணோம். சரி மொத்தமாக அந்த கோப்பரேசி வந்து அந்த சயிரை வாங்கி அவங்க வந்து வாடிக்கை அதை வந்து சில மனக்கள் வந்து சில பேர் கீழே அங்கே இருக்குது. சரி பக்கத்தில் அண்டை நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். சரி அங்கே அனுப்புன்னு சொன்னால் அந்த கோப்பரேசி ஆதாயம் கிடைக்கும். அப்போ அந்த கோப்பரேசி யாருக்கு அந்த ஆதாயம் யாருக்கு இருப்போம் சொன்னால் அந்த கோப்பரேசி மெம்பர், கோப்பரேசி மெம்பர் யார், அந்த விவசாயம் பண்ணுறவங்க தான் அந்த கோப்பரேசி மெம்பர். அப்போ அந்த காசு அவங்களுக்கு தான் சுத்தம். அப்போ
அந்த வியாபாரிகள் எல்லாமே நன்மாடிவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை கொண்டு கோஆப்ரேட்டிவ் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்த கட்டம் நம்ம போகிறோம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு திட்டம் நம்ம கொண்டு ஒன்று தான் போக முடியும். ஆனால் அது ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பொருளாதார அடிப்படையில் கொண்டு போகணும். எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து மலாக்காவில் பார்த்திங்க சொன்னால் பத்துமண்டா ஏர்போர்ட் நம்ம ஆட்சிக்கு வந்து தான் ஏஷியாவே பத்துமண்டா ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டோம். அதாவது லோக்கல் பின்னைங்க சபாலாம் வந்து இறங்கான்னு. அப்போ நான் போய் போனப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட இங்கேருந்து 4 hours எங்கெங்கே ஃப்ளைட்டு வந்து பறக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் பேசலாம் பண்ணாங்க. அப்போ நான் யோசிச்சிட்டேன் இந்தியா வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து எப்படி நம்ம சுற்றுலா கொண்டு வர முடியும்? சரி அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம், அங்கேருந்து கொண்டு வரணும். ஏன்னா நாக்கு சுற்றுலா பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம இந்தியாவில் எப்படி பொருளாதார அடிவை கொண்டு போகணும். ஸோ நானும் என் நண்பர் பிரசன் ஓவர நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு அங்கே திருச்சியில் போயிட்டு நம்ம போய் பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு டூரிசம் உட்காந்து பேசணும் எப்படி அங்கேருந்து வந்து என்ன. அப்போ நானும் நம்ம பிரசன் போய் பேசும்போது சொன்னாங்க எப்படி இது ஜாடியாக அவமா கிடையாது நடக்கும் போகணும்னு. நான் சொன்னேன் முதல் விதைப்போம் அந்த அப்போ பார்ப்போம் ஒன்று விதைக்காமலேயே நம்ம போய்விடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் போய் பார்த்துலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்களோட நோக்கம் வந்து இந்தியாவிலேருந்து எப்படி சுற்றுலா பயணிக்க வரணும்னு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வராங்க, கேரளாக்கு வராங்க, பினைங்கு போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, தைலாண்ட் போயிட்டு போயிறாங்க. இல்லைன்னா சிங்கப்பூர் பினைங்கு கேலு போயிறாங்க, மணக்காய் வர மாட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து மணக்காய் தண்ணி தான் போகணும். அப்போ அங்கே மணக்கால வந்து ஈர்க்க எதுவுமே இல்லை. அப்போ மொதல் அடித்தளமாக வந்து நான் தமிழ் பேர் சரி தமிழா மணக்கால வாழ்கிறான் தமிழுக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதுக்கு அடித்தளமாக போட்டு அந்த தமிழில் பேர் வச்சுது. அது நீங்கள் சொன்ன மாதிரி மொழ அது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. அது பல சிக்கல்கள் பல போராட்டங்கள் அப்படின்னு. அது வந்து மலாக்க வந்து ஒரு சுற்றுலா மணிக்கணும் யுனெஸ்கோ கியூலர்னு. நாங்கள் வைத்த அந்த சாலையோட பேர் எல்லாமே யுனெஸ்கோவோட மெயின். அதாவது ஜொங்கோ ஸ்ரீட் சொன்னால் மலாக்கில் வந்து அது ஃபேமஸான இடம். ஸோ அப்போ தான் சொன்னேன் மெயின் இடத்துலேயே தமிழை பேர் பேச்சோம். அதுதான் எங்களோட இது. அதாவது அங்கே செய்ய முடியும் சொன்னால் எல்லா இடத்தையும் செய்யலாமே. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மெயின் இடத்துல போய் அந்த தமிழ் பேரை போயிட்டு போனேன். ஸோ மொதல் பேர் வந்து திறப்பில் போனபோது நாங்கள் பேசும்போது சரி எந்த பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆலயங்கள் இருக்கும். அதாவது மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இந்த ரோட்டில் மசூதிச்சு இருக்கும். அப்புறம் இந்திரடு கோயில் தமிழ கோயில் பொய்யாத விநாயகர் கோயில். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீன துக்கங்க 3. அந்த சாலையை பேர் பார்த்திங்க சொன்னால் இதெல்லாம் துக்கம் மம்மாஸ் அந்த சாலையை பேர். அப்போ என்னோடய மாநில தலைவர் அவர் மேபி தே கொக்யூ. ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் சரி வா இங்கே வைப்போம். அது 3 இனத்துக்குள்ள இடையாளமே 3 இனம் பேர் சொல்லிட்டு இங்கே மொதல் அதை லான்ச் பண்ணுறதாங்கண்ணே. அதான் அது அது வந்து ஒரு எங்களை பற்றி அது ஒரு பெரிய ஒரு சரித்திரம் அது. ஸோ அதை மொதல் அங்கே வச்சுட்டு பொற்கோலை சிலைன்னு நாங்கள் நடுப்பு தான் போயிட்டு அதை ரசிப்பு பண்ணோம் போயிட்டு காமிச்சோன்னு. ஸோ வச்சு நான் பழக பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னோடய எங்களோட அடையாளத்தை நாங்கள் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அது என்ன. அதாவது ஒரு முக்கியமான சாலையில் அது உலகத்துக்கே அறிந்த ஒரு சாலை அந்த சாலையில் வந்து பொற்கோல் சாலைன்னு வச்சுச்சோம். அது நிறைய எதிர்ப்பு ஏன் கோல்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் மாற்றி வைக்கல அதே எழுத வேண்டியதுன்னு ஜிபிஎஸில் போட்டால் ஓடாது அப்படின்னு. அப்போ நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசலை சின்னாங்க சொன்னேன் அங்கே 5 மொழியில் இருக்குது யாருக்கு எந்த மொழி புரியுதோ அந்த மொழியில் நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அது மாதிரி நம்ம அந்த சாலையை முதக்கட்டமாக எல்லா சாலைக்கும் அந்த டவுன் அதாவது அந்த சுற்றுலா பயணம் நடத்துகிற எல்லா சாலைகளுமே அந்த தமிழ் பேரை பதிச்சோம். இது நம்ம செஞ்சது. சரி ஜொங்க ஸ்ட்ரீட் மாதிரியே வந்து மலாக்காவில் வந்து ஒரு இடம் உருவாக்குவோம் இந்திரக்குன்னு அந்த பொருள் அதை கொண்டு சொல்லி சேஃப் ஃபுட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம வந்து லிட்டில் இந்தியா மலாக்காவில் வந்து லிட்டில் இந்தியான்னு. ஸோ நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். சரி அங்கே போயிட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்ன பார்த்தீங்கன்னா மலாக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் நல்ல ஒரு பொருளாதார குலுக்கி இருந்துச்சு முன்ன காலத்தில். அது இப்போ இல்லை. சரி அங்கே போனோம் நானும் வைபி குணாவும் அப்போ என்னோடய பிரசாந்த் சொகத பிரசான் இப்போ 4-5 பேர் போயிருந்தோம் சிங்கப்பூருக்கு. அங்கே ஒரு நண்பர் இருந்தார் அவர் மூலமா ஏற்பாடு பண்ணி அங்கே போய் அங்கே உள்ள பொருளாதார தலைவரை பார்ப்போம் சொல்லி தான் போனோம். அப்போ போய் நம்ம போய் சொன்னோம் நம்ம கருத்தை கொடுத்தோம் நம்ம திட்டத்தை சொன்னோம் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது மலாக்காவும் சிங்கப்பூரும் சேர்ந்து பொருளாதார அடிப்படையில் குலுக்கியில் போவோம் ஒரு நல்ல உறவு வச்சுக்குவோம் சொல்லிட்டு நான் பேசும்போது அப்போ அவங்க சரி வாங்க எங்களுக்கு ஒரு பிரசுத்தம் இருக்குது அந்த பிரசுத்தம் வந்து உட்காந்து பேசுவோம் லீசான்றத பிரசுத்தம் நல்ல ஒரு தலைவர் நல்ல நண்பர்கள் அவங்கள முடியும் அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க நம்ம விளக்கத்தை கொடுத்தோம் ஏன் திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அந்த திட்டத்தை அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த வரவேற்புக்கு அடையாளம் தான் அந்த சிங்கப்பூரில் அந்த போட்டு அந்த அழகாக இருப்பாலுமே அது வந்து எத்தனை லட்சம் வழியாமல்
எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டோம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியுமா கேட்டோம். சரி, உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அப்போ வந்து அது அது போட்ட பிறகு சில அரசியல் தலைவருக்கு வந்து எங்களை வந்து மட்டம் தட்டினாங்க, குப்புத்தொழில் வீசுகிற ஜாமெல்லாம் எடுத்து வந்து மிளக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து அது எங்களோட உறவை வந்து அவங்க அந்த போட்ட ஸ்டேமனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு எங்களுக்கு. ஆனால் அது எங்களோட நட்பு அடிப்படையில் தான் வந்து அந்த பொருட்களை நாங்கள் எடுத்துகிட்டு போட்டோம். இன்னொன்று வந்து நான் வந்த பிறகு என்னோட மாநிலம் வந்து வச்சுட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் போய் பார்த்து பேசிகிட்டு வந்துட்டேன், அவங்க வந்து ஆதரிக்காங்கனுங்க, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் கைப்பட எனக்கு வந்து ஒரு அறிக்கை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது அவர் கைப்பட எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதாவது மலாக்கை இந்தியர்களும் சிங்கப்பூரில் அந்த இந்தியர்களும் அந்த பொருளாதார அடிப்படையில் இந்த கொள்கைக்கு வந்து நாங்கள் வர வைக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மலாக்கைக்கு வாங்க, அதே மாதிரி நீங்கள் இந்த பொருட்கள் கொடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். இந்த உறவு வந்து நீடிப்பு சொல்லி மாநில முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை எடுத்து நான் போய் கொடுத்தேன் அவங்ககிட்ட. கொடுத்துட்டு நான் சொன்னேன், கண்டிப்பாக அவங்க 2020 வரேன்னாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு நேரம் சரியாக போச்சு. பெரிய அதோட நம்மளுக்கு இந்த கோவிட்லாம் வந்தோன்னே அதுன்னு. ஸோ ஏன் சொன்னால், நம்ம வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு போயிருந்தோம். அந்த ஒருத்தர் அவர் வந்து 6000 ஒர்க்கர்ஸ் வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்திருக்காரு இந்த கோஆப்ரேஷனில். ஸோ அந்த 6000 ஒர்க்கர்ஸ்க்கு நான் அந்த ஒரு நாளைக்கு 3 வேளை சட்டங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு செயல் அனுப்ப சொன்னால் நான் 18000 பேத்துக்குள்ள சாப்பாடு அதிகமாக ஒரு நாளைக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ அதுதான் என்னோடய மெத்தட். ஸோ இது மூலிமா என்னோடய இளைஞர்களுக்கு வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஸோ இதை நோக்கி தான் நான் வந்து அங்கே போய் பேசிட்டு அந்த அப்போ எல்லாமே நம்ம செய்ய முடியும். மூல காரணமே என்னென்னா, நம்ம ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருந்தால் இது எல்லாமே நம்ம செய்ய முடியாதது என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் நான் பேசிட்டு வந்த பிறகு நான் வந்து மிளாக்கால் வந்து அங்கே உள்ள லிட்டில் இந்தியாவோட யாபகிட்ட உட்காந்து பேசும்போது அப்போ நான் சொன்னேன், வாங்கண்ணே நம்மளும் ஒரு பிரசத்தம் திறப்போம். அப்போ அவங்க வரும்போது நம்ம இந்த 2 பிரசத்தோனும் இணைஞ்சு, அப்போ மிளாக்கோட எல்லா பிரசத்தோனும் அந்த பிரசத்தம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. அது வியாபாரி சங்கம். அப்போ அவங்க லீசா சரி, அப்போ சக பிரசவம் சொன்னார், வாங்கண்ணே லீமானு பேர் வச்சிருவோம், லீசா லீமா நல்ல உறவாக இருக்கும். அப்போ மிளக்கா இந்திய அசோசியேஷன் மிளக்கா. ஸோ மிளக்கா இந்தியன் அசோசியேஷன்லாம் சொல்லிட்டு லீமான பேர் வச்சார். ஸோ பேர் வச்சோன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு நம்ம மொதல் வருஷம் என்ன செஞ்சோன்னா, இது முன்னுக்கு தீபாவளி சந்தையை போடுவாங்க, கடை போடுவாங்க. நீங்கள் தீபாவளி சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை வந்து சில கடை வந்து 2800 2300 1800 அந்த கடை பண்ணுங்க. அப்புறம் அந்நியருங்க வந்து அந்த கடையை எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம இந்திரர்கள் வந்து விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்கள் விலை கூட வைப்பாங்க. ஏன்னா அந்நியருக்கு வந்து விலை இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வருஷத்தை கேட்குறது தான். அப்போ நம்ம எடுத்தோடனே அடிப்படை விலை, அதாவது யாருக்குமே வந்துட்டு அவரை கூட சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் ரேட் போடணும், எந்த கடையை போட்டாலும் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி அந்நியர்கள் யாருமே கடை போடக்கூடாது சொல்லி நம்ம ரொம்ப அது முடிவாக இருந்தோம். குலுக்கல் முறையில் கடையை கொடுத்தோம், யாருக்கு கிடைக்கிதோ இங்கே இவங்க தான் பழைய ஆளே இவங்க தான் போட்டு குளிக்க முடியல. நம்ம கடையை போட்டோம். கடையை போட்ட பிறகு ஆகிடுச்சு. மொதல் ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து ஆதாயம் கிடச்சிச்சு, வெளியில் கிடச்சி. அப்போ அந்த ஆதாயம் வந்து பிரசவம் பண்ணி அப்போ சொன்னோம், ஏன்னா மக்கள்கிட்டருந்து எடுத்த காசை திரும்பி மக்கள்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ 21 தமிழ் பள்ளிக்கும் அந்த மானியத்தை கொடுத்தோம். தமிழ் பள்ளிக்கும் அந்த மானியத்தை வந்து 21 தமிழ் பள்ளிக்கும் மொதல் ஆண்டு கொடுத்தோம். ரெண்டாவது ஆண்டு கிடைத்த ஆதாயத்தை வந்து கோவிட் டைமில் அவங்க மிளாக்கா ஃபுல்லாக வந்து அவங்க மொதல் இந்த பிகேபி எம்சிஓ வந்துச்சு நம்ம முதல். அப்போ அந்த ஆதாயத்தை எடுத்து மிளாக்கா ஃபுல்லாக உள்ள எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த பொருட்கள் உற்பத்தி கொடுத்தாங்க. அப்போது இது முழுக்க இல்லையே, யாரோ ஒரு சம்பாரிச்சு வந்து கணக்கு இல்லாமல் போச்சு. அப்போ இது ஒரு சிஸ்டம் வசதி. இப்போ நான் இல்லை, அந்த வருஷம் 2 வருஷம் வந்து நான் இல்லை, ஆனால் அந்த ஆதாயத்தை எடுத்து அவங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னா. அப்போ என்னோடய நோக்கினேன்னா, நான் இது சரியாக அமைச்சிட்டு போயிட்டேன்னா எனக்கு புனரவரவங்க யார் வந்தாலும் இது சரியாக போகும். எங்களோட வேலையை அதுதான். நாங்கள் மேலே இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர் நாங்கள். இது எல்லாமே நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம்னு சொன்னால் பிறகு வர்றவங்க அதை ஃபாலோ பண்ண முடியல, சரியாகவே இருக்குன்றது தான். இது எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்றா ஓச்சு ஓச்சு செஞ்சோம். ஸோ எங்களால் 12 மாதத்தில் இது எல்லாமே சிலது வந்து 70% முடிச்சாச்சு, சிலபது 30%, 20% பண்ணு. இது ஏன் சொன்னால், மிளாக்காவில் எல்லாம் என்ஜிஓஸும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு மிளாக்கா மாநில இந்தியர்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தால் இந்தியருக்கு முன்னேறுவாங்கன்னு சொல்லி எல்லா என்ஜிஓஸும் வந்து ஒரு 3 அம்சங்களை வைத்து 11 கோரிக்கைகளை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இது தேர்தல் வராமனுக்கு இந்த 15 பக்கத்து ஹரப்பான், தேசிய முன்னணி, அப்புறம் பிரிகதர் நேஷனல், இந்த 3 அரசாங்கத்துக்குமே அந்த கோரிக்கையை கொடுத்தாங்க. அந்த கோரிக்கையை புக்கு அந்த மெமோரியல் சொல்லுவாங்களா, அதை எடுத்து நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு ஏன் சொன்னால், அவங்க கேட்டிருந்த விஷயம் ஏறக்குறைய 70 விழுக்காடுகள் வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. இது ஏன் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா,
அதாவது அவங்க எல்லாருமே உட்காந்து முடிவு பண்ணி கொடுத்த விஷயம். அதை நம்ம ஏற்கனவே எழுதி கொடுக்கறது என்னென்னா, உண்மையிலே மலாக்கா வாழும் இந்திரருக்கு என்ன தேவைன்றத நாங்கள் நங்கு அணிஞ்சிருக்கோன்றத ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓ, உண்மையிலே நம்ம சரியான பாதையில் போகிறோம், உண்மையிலே என் சமுதாயத்துக்கு தான் தேவைன்றத நம்ம திட்டம் போட்டு சரிதான் அப்படி சொல்லுது ஒரு பெரிய மகிழ்ச்சியாச்சு. அப்போ நம்ம வந்து திங்கக்கிழமை முடிஞ்ச திங்கக்கிழமை 8ஆம் தேதி நம்ம திரும்பி அதை விளக்கு கொடுத்து கொடுத்தோம். ஏன்னா வாங்கிட்டு என்ன செய்தோட நான் ஒன்று ஒன்றா சொன்னேன், இதை நான் எப்படி செய்ய போகிறேன், இது எது செஞ்சிட்டேன், இது எது எப்படி செய்ய போகிறேன். அப்போ அந்த எக்கங்க தலைவர்லாம் வந்திருந்தாங்க, விளக்கத்தை கொடுத்து இதெல்லாம் சில விஷயத்தை வந்து அவங்க வந்து சலுகைக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் என்னோடய கோரிக்கையில் வந்து என்னோடய திட்டத்தில் வந்து நான் கேட்குறது உரிமை, நான் என்னோடய உரிமையை செய்யும்போது இந்த சலுகை தானாக வந்துடும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உரிமையை கிடைக்கிறத பெரிய விஷயம், அந்த உரிமையை நான் செய்யும் போது எனக்கு சலுகை தானாக வந்துடும். அப்போ நான் அந்த சலுகையை பற்றி நான் வந்து ஒரு பெரிய தூக்கி வைக்குவேன். உதாரணத்துக்கு வந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணுங்க. நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா அரசு சார்பாக இயக்கங்கள் என்ஜிஓஸ்க்கு அவங்க அரசு தலைவரோடு அவங்களும் கூட பேக் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளும் அரசியல்வாதிகளும் பேக் கொடுத்தோம், ஏக்கமே பேக் கொடுத்தா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது நான் சொல்றது ஆளுநர் சங்கத்தை இருக்கும்போது எஸ்கோ இருக்கும்போது நானும் 100 பேருக்கு பேக் கொடுக்குறேன், அவங்களும் 100 பேருக்கு, ஒரு மாற்றமும் இல்லையா? அப்போ என்னோட நோக்கம் என்னன்னா, ஏழை மாணவர்களை எப்படி கல்வியிலேருந்து முன்னேற்றுறது, வருங்காலத்தில் ஏழை மாணவர்கள் இந்த ஏழைகள் எப்படி ஏழைகின்ற யாரு, ஏன் அவங்க ஏழை ஆகுறாங்க? ஸோ இது அந்த இது ரொம்ப ஆழம நுணுக்கமாக பார்க்கும்போது இந்த கல்வியை முக்கியத்துவம் கொடுப்போம். கல்வின்றது எல்லாமே இருக்கு, அதாவது கல்வி என்று படிப்பு மூலியமாக விளையாட்டு இது எல்லாமே அந்த கல்விக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னொரு 10-15 வருஷத்தில் நம்ம சமூகத்தில் இந்த ஏழையை அழிக்க முடியுன்றது உனக்கு எனக்கு ஒரு அதாவது பெரிய லெவலில் ஏழையை அழிச்சிட முடியுன்றது என்னோடய நம்பிக்கை. நம்மளுக்கு தேவைன்றது நம்ம இளைஞர்களுக்கு சரி தமிழர்களுக்கும் எல்லாத்துக்குமே திறமை இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரே அழுத்தம் இல்லை, யாருன்னா வழி கட்டுறதுக்காக இல்லை. இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு வழி கட்டுறதுக்கு மட்டும் இப்படி போங்க இப்படி செய்யுங்க அப்படின்றது அறிஞ்சு சொன்னால் நம்ம சாதிச்சிடும். எடுத்துக்காட்டு, இந்த ஆட்சிக்கு வந்து 6 மாதமாக மினாக்கள் வந்து இந்தியனுக்குன்னு ஒரு மியூசியம் கட்டணும்னு ஒரு ஆசை. ஒரு நம்பர் இருக்கார் டவுனில், அவரை கூட்டிக்கிட்டு நான் போய் பல இடத்துல போய் இடம் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், அங்கே போய் பார்க்குறேன், அந்த இடம் சரியாக வரல, இங்கே வந்து ஆளுங்களும் அப்படின்னு சரி, அது வந்து டவுன் தள்ளி இருக்குது, சரி சுற்றுலா எப்படி போவாங்க டவுன் உள்ளுக்கே எப்படி சொல்லி ஒரு 6 மாதம் என்னோடய நேரம் அதிலே போயிடுச்சு. அப்போ ஒரு வாட்டி பிரிதிமோட பொங்காரா கூட உட்காந்து பேசியிருக்கும் போது அப்புறம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஸோ இது எப்படி நம்ம செய்ய முடியணும்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே முன்னாள் அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி இங்கே எந்த இடம் நீ கொண்டு வா டொக்கியமான. அப்போ அந்த டொக்கியமாக கேட்டேன், அப்புறம் இல்லை இது வந்து ஃபெடரல் கவர்மெண்டோட பில்டிங்கு, ஸோ நம்ம அதை ஷோ பண்ணணும், அதை மாற்றணும். ஸோ அதனால் மினிஸ்டர் 2-3 மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அசனால் நீ பேர்லாம் கூட நானே அந்த மினிஸ்டரில் பார்த்து எங்காச்சும் எப்படி சைன் வாங்கி சீக்கிரமாக அந்த வேலையை ஓட்டிடுவோம் அப்படின்னு. அப்போ தோக்கியமாக கொடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், அவர் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வாட்சிட்டு வந்தோம், முடிஞ்சிச்சு, முடிஞ்ச பிறகு சரி இன்னொரு தலைவர் வந்தார், அந்த இங்க நான் இவ்வளோ செஞ்சிட்டேன், இது எல்லாமே இந்திய சம்மந்தப்பட்டுச்சு, இவ்வளோ பாதி நின்றுச்சு கொடுத்தாங்க சொன்னால் அப்போ அவர் அங்கேயும் தொடங்குவார். ஆனால் இந்த ஒற்றுமை நம்மளுக்கு இல்லாதனால தான் அவர் என்ன செஞ்சாரு நம்மளுக்கு தெரியாது, எங்கே விட்டாரோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம புதுசாக ஒன்று செய்வோம். இப்போ மலாக்கா பொறுத்துக்கு சொன்னால் ஒரு தலைவர் வராரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் என்ன செய்ய எதை செய்ய முடியுமா அது செய்கிறாங்க. பாதி செஞ்சுருப்பாங்க, பாதி செஞ்ச முடியாமல் இருக்கும். அந்த பாதி செய்ய முடியாத விஷயத்தை புதுசாக ஒருத்தர் வருவார், அவர் தொடர்ந்து போகிற இல்லையா நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் அந்த விஷயம் போனச்சாலே தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து நல்ல திட்டம் கூட பாதியிலே வந்து நிற்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆட்சிக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த கொடுக்குற, ஆனால் நம்ம ஆட்சி கைவிட்டு போகும்போதே இதெல்லாம் போய் கொடுத்தோம், இதை இப்போது இப்படி இட்ட போய் கொடுத்தோம், நம்ம இதெல்லாம் இது பாதி முடிச்சிட்டேன், இது பாதி இருக்குது, இது முக்கியமான விஷயத்தெல்லாம் போய் கொடுத்து இது தொடர்ந்து வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, அப்போ நான் வரேன் அப்படி சொன்னேன். ஸோ வந்து நம்ம வந்து அரசியலுக்கு ஓரத்தை வச்சுருவோம், சமுதாய வளர்ச்சிக்கு எல்லாம் செஞ்சு செயல்படும் தான் என்னோடய திட்டம். ஸோ அந்த மீடியமே அது என்னோடய அது ஒரு கனவு. சகோதரர் ஐயா கோபி அவர்கள் நான் போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி மீடியம் கட்ட போகிறோம் அந்த இடத்துலக்குன்னு, அவர் உண்மையிலே அவர் உழைப்பை போட்டார். இந்த இடம் தான் சொன்னேன், போயோன்னா இந்த பில்டிங்லாம் பார்த்துட்டு ட்ராயிங்லாம் வரைஞ்சி போய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மீடியம் மூலிமா எப்படி பொருளாதாரம் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா, மலாக்காவில் வந்து பற்றி சொன்னால் பஞ்சாபி இருக்காங்க, சீங் இருக்காங்க, கர்நாடகம் எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தவங்க எல்லாமே இருக்குங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அந்த மீடியம் வந்து ஒரு பங்கு கொடுத்து எல்லாத்துலேயும் இந்தியாவிலேருந்து எப்படி டூரிசம். ஸோ என்னோடய நோக்கி வந்து யார் இந்தியாவில் பிரதமர் இருக்காங்களோ
அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த மீடியம் வந்து ஓப்பனிங் பண்ணுறது. இப்போ அந்த லெவலுக்கு நம்ம போச்சிருக்கோம். ஏன் சொன்னால் அவர் வந்து திறக்கும் போது இந்தியாவோட சேனலில் டிவியில் வந்து கண்டிப்பாக வந்து இது விளம்பரமாகும், இங்கே மலாக்கால இந்த மாதிரி என்ன. ஸோ அது மூலிமா சுற்றுலா வந்து நிறைய இழுக்கலாம் சொல்லி தான் இது வந்து இதெல்லாம் நம்ம ஆரம்பித்து இதெல்லாம் வந்து கொண்டு போனது. ஸோ எல்லாமே பாதையில் நிற்கிது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரியே 4 மாதம் பெரிய துன்பத்தை அனுபவிச்சு வந்த பிறகு எப்படி செய்வேன், என்னோடய கனவு வந்து என்னோடய துன்பத்தோட என் கனவு வந்து ஒன்று பெருசு, என் கனவுல என் இலக்கு என்னோடய இலக்கு வந்து கடலோட பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் என் துன்பத்தை பற்றி வச்சுருந்தேன்னா என்னோடய இலக்கை நான் அடைய முடியாது. அப்போ என்னோடய துன்பத்தை தூக்கி ஓரத்தில் போட்டு என்னோடய இலக்கை அடையிறதுக்கு நான் முன்னெடுத்து போகிறனால தான் எனக்கு வந்து அதை பற்றி நான் யோசிக்கிறேன் விரும்பலை. ஸோ நான் முன்னே போயிட்டுருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்குது அந்த இலக்கை வந்து, அதாவது தனி மனிதனால் எதையுமே சாதிக்க முடியாது, என்னை ஒட்டுமொத்தம்னாக்க இந்திரர்கள் என் கூட இருக்காங்க. ஏன்னா நான் 18 மாதம் நான் பார்த்தேன், அதான் நான் சொல்கிறேன். நான் அரசியல் நான் பதவியில் இருக்கும்போது நான் என் அரசியல் பலத்தை வச்சு கொண்டு என்னோடய அதிகாரத்தை கொண்டு நான் யாரையும் பழி வாங்க கிடையாது, யாரும் எதுவும் இல்லை. யாராருக்கு திறமை இருக்கோ யாருக்கு ஒன்றும் அவங்க எல்லாத்தையும் அனவரித்து எல்லாத்தையும் ஒன்றா செத்துக்கிட்டு தான் நான் வரைஞ்சேன். ஸோ நம்பிக்கை இருக்குது எல்லாருமே மலாக்காவில் எல்லாம் இந்திரும் ஒன்றுபட்டு சொன்னால் மலாக்காவில் இந்திரர்கள் வந்து வாழ்க்கை தரம் கண்டிப்பாக முன்னேறுன்றது என்னோட நம்பிக்கை. நன்றி. நீண்ட நெடிய பயணம் உங்களுடையது, அது வந்து மிக சிறப்பாக நீங்கள் சொல்லும் பொழுது நான் என்ன யோசித்தேன்னா, கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் எழுதி வைத்து படிக்காமல் உங்கள் மனதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் சொல்லும் பொழுது மலாக்காவால் இந்திய மக்களே உங்களுக்காக நான் உணர்ந்ததை இவர் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பேசும் பொழுது அந்த உணர்வுகள் வந்து என்னுள் இன்னொரு உணர்வை உருவாக்கியது உண்மை. நம் சமுதாயத்திற்காக அவர் சொல்லுது அத்தனையும் உண்மை. அவர் கண்களில் அந்த உண்மை வெளிப்பட்டது, அவருடைய பேச்சில் எல்லாத்துலேயும் அத்தனை உண்மையும் வெளிப்பட்டது. இதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிறைய திட்டங்களை அவர் கைவசம் வைத்திருக்கிறார், அதையெல்லாம் சாத்தியமாக வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பு தான் இதில் அதிகமாக இருக்கிறது. அந்த பங்களிப்பை நீங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அதோடு இந்த வேளையில் நான் மலாக்கா மாநில ஜாசிகாவின் தலைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இவர் 3 கோவில்கள் அங்கு இருக்கிறது, 3 மதத்தை சார்ந்த கோயில்கள் அங்கு இருக்கும் பொழுது ஜாலான் கோல்ஸ்மீத்தாக இருந்ததை பொற்கொள்ளர் சாலை என்று அவர் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு எந்த தடையும் சொல்லாமல் ஜனநாயக செயல் கட்சி என்று சொன்னாலே சீனர் கட்சி என்று சொல்வார்கள், ஆனால் அப்படி அல்ல. எங்களுக்கும் மரியாதை கொடுத்து எங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாலை அங்கு அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பெம்பான் தொகுதியின் வேட்பாளர் சௌதார் அத்தே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இன்று நாம் காடேக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த மலாக்காவுக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சாமிநாதன் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது என்ன இவர் இது சொல்கிறாரா, சிவன் செல்ல கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்கிறாரு, அப்புறம் சிவன் கோயில் கட்டணும்னு சொல்கிறாரு, இதெல்லாம் யார் சொன்னால் முடியாதுன்னு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். ஏன்னா அவர்னால் இவ்வளவு ஏன் சொல்ல முடியுதுன்னா இதெல்லாம் தான் செய்யணும்னு அவர் வந்திருக்கிறாரு, அதனால் அவர் அதெல்லாம் சொல்கிறாரு. இல்லை அவர்களுக்காக தனிப்பட்ட ரீதியில் சொந்த முன்னேற்றத்திற்கு ஆசை நிறையா இருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு சரளமாக அவருடைய திட்டங்களை எழுதி வைக்காமல் அவரால் சொல்ல முடியாது என்பதை மலாக்கா வாழ் மக்களிடம் பதிவு செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் சென்ற இடத்திலெல்லாம் சாமிநாதனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு, அவரை தன் வீட்டு பிள்ளை போல் வாழ்த்தி அவர் ஜெயிக்க வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள். இந்த வேளையில் சாமிநாதனின் எல்லா எண்ணங்களும் ஈடேற வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் இது அவருக்கான முன்னேற்ற எண்ணங்கள் கிடையாது, ஒட்டுமொத்த மலாக்கா மாநிலத்தில் இருக்கும் அனைத்து இந்திய மக்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய நல்ல திட்டங்கள் நிச்சயமாக ஈடேற வேண்டும். இதற்கு முன் திட்டம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஒரு பாடலை மேற்கோள் காட்டுவேன், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. இது வந்து என்னன்னா சில திட்டங்கள் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய மானியங்கள் கோடி கணக்கில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் என்ன ஆனது என்று யாரும் சொல்ல மாட்டேங்கிறார்கள். நிறைய தகுடு தத்தம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த திட்டங்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கு அவர் சொல்வதில் நம்ம கொஞ்சம் ஊடுருவி பார்த்தோம் என்றால்
நிச்சயமாக பொருளாதார நிலையில் இளைஞர்களுக்காக அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வியில் முன்னேற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நாம் சுற்றுப்பயணிகளை கொண்டு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள், ஒட்டு மொத்தமாக நம் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு நிறைய திட்டங்களை சாமிநாதன் வைத்திருக்கிறார். அதை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை பலருக்கும் இந்த மலாக்கா மாநிலத்தில் இருக்கிறது. அவை எல்லாம் நிறைவேற வேண்டும். ஆக சாமிநாதன், நீங்கள் சொல்லுங்கள், நிறைய திட்டம், நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா? இவ்வளோ திட்டங்கள் மனசில் இருக்கிறப்ப உங்களால் தூங்க முடியாதா? எனக்கும் நிறைய திட்டங்கள் இருக்குது என்னுடைய மாநிலத்தில் செய்யணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்டோன்னே இந்த ஹெச்ஐபி பற்றி நீங்கள் பேசுனீங்க. இண்டூ எண்ட் ஆஃப் மன்பாட், ஒரு கூரையின் கீழ் நம்மளோட சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து இவங்க போய் தட்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிரச்சனைனா இங்கே போயிடலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கோயிலுன்னு வாங்க, தமிழ் ஸ்கூல். இப்போ உங்கள் மாநிலத்தில் வந்ததுலேருந்து தான் சுடுகாடும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் தமிழனுக்கு இந்த நாட்டில் பிரச்சனை. ஆனால் 64 ஆண்டுகள் நம்ம வந்து சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. இதை நான் சுட்டி காட்டவில்லை, இதுதான் உண்மை. அந்த தவறுக்கு மலேசிய மக்கள் காரணமாகிவிடக்கூடாது என்ற நிலையில் நீங்கள் இந்த தேர்தல் களம் கண்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. உங்கள் தொகுதி மக்களுக்கு தான் அது அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதோடு ஒட்டுமொத்தமாக மலாக்காவுக்காக, மலாக்கா வாழ் மக்களுக்காகவும் நம் இந்தியர்களுக்காகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இங்கே முக்கியமாக வந்து நான் 2018 போட்டி போடும்போது காடேக்கோட வாக்காளர் வந்து 1957. இந்த நம்பர் வந்து எல்லாத்துக்குமே மனசில் பதிவு பெற்ற நம்பர், 1957. நான் வந்து அந்த நம்பரை பார்த்தோன்னே இது வந்து நாடு சுதந்திரம் அடைந்த ஒரு நம்பர். அப்போ அன்றைக்கி சொன்ன அதாவது மலாக்கா இந்தியர்களுக்கு வந்து ஒரு விடுதலை, அதாவது ஒரு முன்னேற்றம்னு சொன்னால் எங்களுக்கு வாக்களிங்கள் கண்டிப்பாக வந்து முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் சொல்லி நம்ம கேட்டிருந்தேன். இன்றைக்கி நான் உங்களை சொன்னது வந்து நாங்கள் செஞ்சது பாதி கொண்டு வந்தது. இன்னும் நிறையா இருக்குது, இந்த கிராம தலைவருக்கு அழிமஜில் சிஇஓ இது அதெல்லாம் ஒன்று. அது வந்து நான் சொன்னது திட்டங்கள் என்ன கொண்டு வரும் அப்படின்னு. வெற்றி அடைஞ்சதை பற்றி நான் ஒன்றும் பேசலை. இப்போ ஏன்னா வெற்றி அடைஞ்சதை மக்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பாங்க. அப்போ எல்லாம் புகழும் இறைவனுக்கே சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தைய வந்து நான் செய்கிறதுக்கு மொதல் மூல காரணமாக இருந்தது யார் சொன்னால் இந்த காடிக்கு மக்கள் தான். ஏன்னா அன்னைக்கு அவங்க எனக்கு வாக்களிக்கலை சொன்னால், அவங்க அன்னைக்கு என்னை ஆதரிக்கல சொன்னால் இவ்வளோ திட்டத்தை என்னால் கொண்டு இருக்க முடியாது. அதாவது இன்னைக்கு சாமிநாதன் செஞ்சதை விட காடிக் மக்கள் ஆதரவாக நாங்கள் செய்தோம், வெற்றி அடைஞ்சோம்ன்றது தான் நான் வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஸோ இந்த எல்லா புகழும் வந்து என்னோடய காடிக் மக்களுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த பொது தேர்தல், ஏன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு வரும்போது நாங்கள் வந்து ஒரு வந்து செய்வோம் அப்படி சொன்னோம், இன்றைக்கி பா செஞ்சாச்சு. இது எல்லாம் வெற்றி அடைகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமானது. ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணோட்டம், நிறைய பேர்த்துக்கு ஒரு கண்ணோட்டம். என்னோட பார்த்திங்க சொன்னால் இந்த 3 ஆண்டுங்களை, அதாவது நான் வந்து 2 விதமான வேலை செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இருக்கிறேன், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக வேலை செஞ்சுருக்கேன், அரசாங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் அப்புறம் எதிர்கட்சியாகவும் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அப்போ ஆனால் எதிரையும் பின்தங்கி போல் எங்களோட சேவையை வந்து நம்ம ஆற்றி தான் இருந்தோம். இது ஒரு களம், என் சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு களம், வெற்றி பெறத்துக்கு ஒரு களம். அதான் நான் சொன்ன மாதிரி இது தனி மனிதனால் எதுவுமே சாதிக்க முடியாது, ஒட்டுமொத்த இந்திரிகளோட சாதனையாகனு. எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணுன்றது அது அவங்களோட உரிமை, வாக்காளர்கள் வந்து எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பாங்க யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது. என்னோட கேட்டிங்க சொன்னால் மக்களை வந்து 3 அரசாங்கம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு, அதாவது பிரிக்கத்தர் நேஷனல், பக்கத்தான அரப்பானு, பாரத நேஷனல். இந்த 3 அரசாங்கத்தில் எந்த அரசாங்கம் வந்து இந்தியோட உரிமையை வந்து கொடுத்துச்சுன்றது நீங்கள் நல்லா பாருங்கள். எந்த இந்தியருக்கு வந்த ஆட்சிக்கு வந்தாங்க, எந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு சொன்னால் நம்ம இந்தியோட வளர்ச்சிக்கு திட்டத்துக்கும் இந்திய மேம்பாட்டத்துக்கும் அவங்க வந்து உறுதுணை இருப்பாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் பக்கத்தரப்பனோட மாநில முதலமைச்சர்ன்றதை யாரும் நம்ம வந்து அறிவு பண்ணியாச்சு, அதாவது மலாக்கா மாநில முதலமைச்சர் வந்து பக்கத்தரப்பன் வெற்றியப்பட்ட பிறகு அதிலீஜ் அரி தான் வந்து நம்ம வந்து மாநில முதலமைச்சராக அறிவிச்சாச்சு. அவர் காலத்தில் 22 மாதத்தில் அவர் மாநில முதலமைச்சர் இருக்கும் போது இந்திய பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் முக்கிய கவனம் செலுத்துவார். அவர் வந்து
இனவாத பார்க்க மாட்டார். கண்டிப்பாக இந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். நிறைய திட்டத்துக்கு, அதாவது வீர இந்திரனுக்கு தனியாக தோட்ட தொழிலுக்கு வீடு கட்டுறது கூட நான் போய் அவர்கிட்ட பேச முடியல. அசான் தோட்டத்தில் போய் நான் வீடு தட்டு பேசும்போது அப்போ என்ன சொன்னேன்னா, என்கிட்ட அவர் கூட இதுக்கு என்ன பேர் வைப்போம் சொன்னார். அந்த அந்த அளவுக்கு வந்து இந்திர மலை வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாசம் கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்திய சமுதாயம் வந்து வாக்களிக்குன்னு. ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், அதாவது இந்த வாட்டி பொது தேர்தல் வந்து சனிக்கிழமை வச்சுருக்காங்க. நான் நிறைய நம்ம இந்தியோட பக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சனிக்கிழமை வேலை வைப்பி, நாங்கள் லீவ் போடணுமா, இப்போ தான் தீபாவளி முடிஞ்சிச்சு, இப்போ தான் வேலைக்கே போகிறோம், இந்த ஓட்டுக்காக நான் கேரளிலேருந்து வரணுமா, இந்த ஓட்டுக்காக நான் வந்து ஜூர்லேருந்து வரணுமா, நான் பிணையங்கள் இருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாக்கும் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இது வந்து 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரே தேர்தல். ரொம்ப பேர் நினச்சிட்டாங்க ஓட்டு போட்டு இந்த வருஷம் ஓட்டு போட்டால் அடுத்த வருஷம் ஒரு தேர்தல் வருதுன்னு. இல்லை, இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற உறுப்பினர், மாநில முதலமைச்சர், 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து நாக்கா மாநில தேர்தல். அப்போ இந்த ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்து இந்த ஒரு நாள் நீங்கள் வாக்களிக்கிறது, அதாவது நீங்கள் 20ஆம் தேதி வாக்களிக்கிறது வந்து ஒட்டுமொத்த நாக்கா அரசாங்கத்தோட தலையெழுத்தை நீங்கள் எழுதுறீங்க. யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வந்தால் நம்ம சமுதாயம் முன்னேறுன்றதை முடிவு பண்ணுறது அந்த ஒரு நாள் தான். நீங்கள் வாக்கு அளிக்க வரல சொன்னால் அதை தலையெழுத்தை நீங்கள் எழுத முடியாது. தயவு செய்து இது வந்து நான் அவங்க வாய்ப்பு கமாச்சி சொன்ன மாதிரி உங்கள் பேர் வந்து உங்கள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளை நினைக்கிறாங்க. ஸோ நான் இந்த தர்மத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையை கேட்குறேன், தயவு செய்து அந்த 20ஆம் தேதி, எனக்கு தெரியும் எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் சிக்கலில் இருக்கும், ஏன்னா இப்போ தான் வந்து இந்த கோவிட் முடிஞ்சு எல்லாருமே வேலைக்கு போயிருக்கோம். ஆனால் இது ஒரு பெரிய தருணம். இந்த தருணத்துலேருந்து நம்ம மீண்டு வர சொன்னால் உங்களோட வாக்கு மிக மிக முக்கியம். தயவு செய்து 20ஆம் தேதி அந்த ஒரு நாள் நீங்கள் வாக்களிக்கிறது ஒட்டுமொத்த மணக்காவளை இந்திர தலையெழுத்து மாற்றுன்ற நம்புகிறேன். தயவு செய்து, திரும்பி சொல்கிறேன், தயவு செய்து 20ஆம் தேதி வாக்களிக்க வாங்க. பக்கத்தரப்பன் திரும்பி ஆட்சி மணக்கா மலையத்தில் மலரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட ஒத்துழைப்பு மூலமாக நல்ல ஆட்சி நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுகிறேன். 18 மாதத்தில் எங்களால் எந்தெந்த விஷயம் செய்ய முடியுமோ அதை செய்தோம். மீண்டும் சிறப்பாக செயல்படுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுறது, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றன, உங்களோட ஒற்றுமை எங்களுக்கு தேவைப்படுகின்றன. ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். ஆக என் அதருமை மலாக்கா வாழ் சொந்தங்களே, முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இந்த நம்ம நாட்டில் இப்போ அடிக்கடி அரசாங்கம் மாற்றம் ஆட்சி மாற்றம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த தேர்தலும் 1 வருஷ தேர்தல் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த வருஷம் பெரிய தேர்தல் வரும், பொது தேர்தல் வரும், அப்போ வந்து நம்ம சாமிநாதனை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த தேர்தல் வந்து மன்னிக்கணும், என் மாநிலம் பகாங்கிறதுனால அது மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. இது மலாக்கா மாநிலத்தில் பிரத்யேகமாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், பொது தேர்தல், ஆனால் மாநிலத்துக்கு மட்டும் நடக்குது. ஏன்னா இங்கே சில குளறுபடிகள் நடந்து விட்டதால் அது வந்து மலாக்காவாழ் மக்களுக்கு ஒரு பெரிய நன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் தான், இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக ஒரு தேர்தல் இப்போ வந்திருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் தான் உங்களுடைய அரசாங்கமாக இருப்பார்கள், உங்களுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருப்பார்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஆக இது 1 வருஷ அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் வந்ததுன்னு நினைக்காம தயவு செய்து நீங்கள் இந்த நாட்டில் எந்த திசையில் இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய தொகுதிகளுக்கு, மலாக்கா மாநிலத்தில் இருக்கும் தொகுதிகளுக்கு வந்து நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துவீர்கள் என்று மிக மிக பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய சோதனை, எங்களிடம் பெரிய அளவில் பணம் கிடையாது. நாங்கள் எதிர்க்கட்சியாகவே பல ஆண்டுகளாக இது போன்ற பொது தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் மனதை நாங்கள் தளர விட்டது கிடையாது. மக்களுக்கான போராட்டம் என்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு மக்களுக்காக போராட வேண்டும் என்ற நிலையில் இந்த தேர்தல் களத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் பணம் பேசுகிறது என்றும் கேள்விப்பட்டோம். கொடுப்பதையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, என்ன செய்கிறது, இருக்குது கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று தெரியணும் உங்களுக்கு,
கொடுப்பதும் உங்களுடைய வரிப்பணம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாரும் அவரவர் திருமணமாகும் பொழுது மாமனார் கொடுத்த சீதன பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதில்லை, எல்லாம் உங்களுடைய வரிப்பணம் தான். அந்த வரிப்பணம் உங்களுக்கு வாக்குகளுக்காக கொடுக்கப்படுகிறது, வாங்கி வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் அந்த பணத்துக்கு உரிமையாளர்கள். ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தையும் சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பணத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் வாக்களியுங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். சலுகைகள் வேண்டாம், உரிமைகள் இருந்தால் சலுகைகள் தானாக வரும் என்று கூறி இந்த அரிய மிக சிறப்பான நேர்காணலை நடத்துவதற்கு எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து, நிறைய வேலைகள் இருந்தாலும் மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் எங்களோடு வந்து கலந்து கொண்ட உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சாமிநாதனுக்கு நன்றி கூறி இந்த இந்த களத்தில் பக்கத்தான் ஹராப்பான் வெற்றி பெற நீங்கள் எங்களுக்கு வாக்களிப்பீர்கள், உறுதுணையாக இருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் தமிழச்சி காமாட்சி துரைராஜு, நன்றி. வணக்கம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 2018 ஒரு மாபெரும் மாற்றம் நடந்துச்சு இந்த நாட்டில். என்னென்னா, மொதல் வாட்டி இந்த பரிசா நேஷனல் அரசாங்கத்தை தோற்று சாதிச்சுட்டு நாங்கள் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் ஃபெடரல் லெவலில் எடுத்தோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து சில வாக்குறுதி கொடுத்துருந்தோம், அந்த வாக்குறுதி வந்து சாதிச்சோமா இல்லையா, இதுதான் அது உங்ககிட்ட நான் இன்றைக்கு பகிர்ந்துட்டு போகிறேன், உங்ககிட்ட கலந்து பேசலாம், விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒன்றுங்க, நாங்கள் அரசாங்கம் எடுத்த மோத ஜிஎஸ்டி வந்து நான் ரத்து பண்ணோம், உண்மையா இல்லையா? ரெண்டாவது, பெட்ரோல் விலையில வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். மூணாவது வந்துங்க, நாங்கள் வந்து என்ன சொன்னோம், வருஷம் ஆக குறைவு சம்பளம், அதாவது மினிமம் சேலரின்னு சொன்னோம், அது வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது 1000 வெள்ளி, அப்புறம் 2018 100 வெள்ளி ஏற்றணும், அப்புறம் 2019 100 வெள்ளி ஏற்றணும். நாங்கள் அரசாங்கத்தை வெளியாகும் போது 1200 வெள்ளி மினிமம் சேலரி. இவங்க அரசாங்கம் எடுத்த போது 2020 வந்து சம்பளம் வந்து ஏற்றலை, அதாவது மினிமம் சேலரி ஏற்றலை. 2021 இந்த பட்ஜெட்டில் வந்து அப்போ கூட ஏற்றலை. அப்போ என்ன காமிக்கிதுன்னு, அவங்க சாதாரண ஏழை மக்களுக்கு, சாதாரண கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை நிலை இந்த அரசாங்கம் உதவி செய்ய, அவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம். அதே நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த சோப்பு ஐசி இருக்கிறவங்களுக்கு, பிரஜா இல்லாதவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்யலன்னு. அது உண்மை இல்லைங்க. நாங்களே அரசாங்கத்தில் இருக்கும் போது 2 வருஷத்துக்கு ஏறக்குறைய 3000+ பேருக்கு வந்து பிரஜா வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். மறக்காதீங்க, என்னோட சூழ்நிலை, நானே பிறந்து வளர்ந்த மொத எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு வந்து சோப்பு ஐசி தான். ஆ, இங்கே பாருங்கள், சோப்பு ஐசி, அப்புறம் சில நாள் சிண்டு தான், சில வருஷம் சிண்டு தான் நீளம் ஐசி கிடச்சிது. இது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, ஆனால் நாங்கள் சாதித்தோம். அதே சூழ்நிலை இந்த அரசாங்கம் வந்து மறக்கக்கூடாது. இவங்க 60 வருஷம் இருந்தாங்க அதுக்கு வந்து. இன்றைக்கி நாட்டாட அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குன்னா இந்த அரசாங்கம் தான். ஊழல் வேலை நான் ஆரம்பித்தேன்னா எவ்வளோ தொலைவு பேசலாம். மிட்ரா அன்றைக்கி பாருங்கள், ஆரம்பித்தது என்ன நோக்கம், இந்தியர்களுக்கு வந்து உதவி செய்ய. ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அரசாங்கத்தில் இருக்க பொலிட்டிஷியன், அவங்க என்ஜிஓஸ் அவங்கெல்லாம் சாதிச்சிட்டாங்க. என்ன சாதிச்சிட்டாங்க, அவங்க சொந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்து அவங்க நன்மைக்கு, பொலிட்டிக்கல் நன்மைக்கு செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தவறு. அரசாங்கம் சொன்ன மாதிரி அது வந்து சாதாரண பொதுமக்களுக்கு போயிருக்கணும் உதவி. இந்தியருங்க வந்து பல வகையில் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு ஆக கூட வேலை இல்லாத ஆளுங்க எடுத்துக்கிட்டீங்களா, ஏன்னா நான் இந்த நாட்டில் இந்தியருக்கு தான், சிங்கிள் மதர் எடுத்துக்கிட்டீங்களா இந்தியருக்கு தான், ரொம்ப பேர் இந்த ஆல்கஹால் சுச்சுவேஷனில் இருந்தாங்களா, அதாவது அந்த சூழ்நிலையில் நம்மளோட தான். அதே சூழ்நிலையில் வந்து மிக கூட இந்தியருங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க இந்தியர் தான், மிக கூட இந்தியருங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ட்ராப் அவுட் வந்து இந்தியருக்கு தான். அப்போ அவங்களுக்கு தான் இந்த சலுகை செய்யணும், ஆனால் இதெல்லாம் சாதிக்கலைங்க, அவங்க செய்யலை. இதுதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. நான் இது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த வர்ற பொது தேர்தலில் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வந்து மொதல் வாக்காளராக பதிவு பண்ணணும், ரெண்டாவது மறக்காத உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும், வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பொதுமக்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் திருப்பி மாற்றம் எடுத்துகிட்டு வர முடியுமா இல்லையான்னு. நாங்கள் கண்டிப்பாக, நாங்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்கிறோம், உங்கள் மனசில் நாங்கள் இருக்கிறோம். நான் உங்களுக்கு உதவி செய்தால் நாங்களாம் வந்திருக்கோம், பொலிட்டிக்ஸ் சேர்ந்துருக்கோம். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன், வழக்கறிஞராக நல்லா சம்பாதிக்கலாம், அது முக்கியம் இல்லை.
பொதுமக்களுக்கு செய்யணும்னு தான் நாங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் சேர்ந்துருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இன்னும் எங்கள் பலம் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் செய்வீங்கன்னு முழு நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.